පාලන මිනිසා අනුර දිසානායක නාමය උන්නුසුම් සහෝදරත්වයෙන් ප්‍රකාශ කර සිටින වගයි சிலோன் வாய்ஸின் சரித்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் அதாவது ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை பற்றி சில விடயங்களை தெரிந்து கொள்வோம். யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க? அவர் கடந்து வந்த பாதை என்ன என்பதை பற்றி அலசி ஆராய்கின்றது சிலோன் வாய்ஸ் டிவியின் சரித்திரம் நிகழ்ச்சி. இவரின் முழுப்பெயர் முதின் சாலகே அனுரகுமார திசாநாயக்க. பிறந்தது 1968 பதினோராம் மாதம் 21ஆம் திகதி. பிறந்த ஊர் கலேவல. 4 வருடங்களுக்கு பிறகு இவர் ஹெக்ராவையில் குடியேறினார். ஆரம்ப கல்வியை தமுத்தேகம காமினி வித்தியாலயத்தில் பயின்றார். உயர்கல்வியை தமுத்தேகம மத்திய கல்லூரியில் பயின்றார். குடித்த பாடசாலையிலிருந்து உயர்பீடத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவன் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. 1992 கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் 1995 பட்டதாரியானார். அதன் பின்னர் இவரது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1997 இளைஞர்கள் சோசலிச சங்க தேசிய அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் அனுரகுமார திசாநாயக்க. 1997 ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் 1998 ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் செயற்பட்டவர் இவர். அதன் பின்னர் இவர் அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டார். 1998 மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராகவும் களமிறங்கினார் அனுரகுமார திசாநாயக்க. அதன் பின்னர் 2000 இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின் 2004 குர்நாகல் மாவட்டத்தில் அதிக வெறுப்பு வாக்குகளுடன் இரண்டாவது முறையும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். பின்னர் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 2008 மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் அனுரகுமார திசாநாயக்க. 2010 தேசிய பட்டியலூடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு சென்றார். அதன் பின்னர் 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அந்த தேர்தலில் நல்லாட்சி அரசு என்கின்ற மைத்திரி தலைமையிலான கூட்டணி அரசு வெற்றி பெற்றது. இவ்வாறு இருக்க 2019 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. குறித்த தேர்தலில் அனுரகுமார ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார். பல தடவைகள் அவர் மீது மக்களின் எதிர்பார்ப்பு இருந்தாலும் மக்களின் ஆதரவு பெரிதாக கிடைக்கவில்லை. இம்முறை அது கைகூடுமா என்பதை, நாளை அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதி ஜனவரமாக හැබැයි එක දැන් පෙන්වන්නේ නැහැ කොතරින්වත්. ඒ නිසා රනිල් වික්‍රමසිංහ බයයි. මැතිවරණ තිබුවත් ඔහු නියෝජනය කරන පක්ෂය අත්පත් කරගන්න පරාජයක් තිබෙනවා. ඒ පරාජය හමුවේ තවදුරටත් පුටුවේ ඉන්න බෑ. මේ ආණ්ඩුවට ජනවරමක් නෑ. ඡන්දේ තෝරාගත් ජනාධිපති, ඡන්දේ අගමැති කිව්ව මහින්ද රාජපක්ෂ ජනතාව පාරට බහැලා ලෙව්වා. දැන් පාරට බහැලා ලොපු ආණ්ඩුවක් තියෙන්නේ.